டு அவர் சேனல் சத்யா சூப்பர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து கோகோனட் ஆயில். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கோகோனட் ஆயில் போடுங்க தேவையான அளவு. ரெண்டாவது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நிலக்கடலை. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அது கூட தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் அந்த கடாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை வணக்குங்க. அது ஃபுல்லாக வணங்கினக்கப்புறம் இது கூட தேங்காய் சில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மெயின் குக்கிங். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் உங்களுக்கு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிச்சக்கப்புறம் இதில் நம்ம என்ன போட போகிறோன்னா பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, சோம்பு இதெல்லாம் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நல்லா வணங்கின பிறகு இதில் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது மூணையும் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போது நமக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன போட போகிறோன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வணக்கிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா மட்டன் சேர்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து மட்டனை நல்லா மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மட்டனை இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேங்காய் சில் ஆட் பண்ண போகிறோம். குழம்புல வர தேங்காய் சில்லோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம இங்கே இதில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் ஆஃப் கறி மசாலா பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மட்டனில் இறங்கும். ஸோ நல்லா நீங்கள் வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம போட்டிருக்க சால்ட் நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வணக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வணங்கின பிறகு இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போடுங்க. எதுக்குன்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போது நம்ம இதில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் போட்ட பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கலவையை நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் விட மட்டன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறையா டைம் எடுக்கும். ஸோ அது குயிக்காக குக் ஆகிறதுக்காகவும் நல்லா சாஃப்டாக அது வேகிறதுக்காகவும் நம்ம கடாயில் பண்ணி வச்சுருந்த அந்த கிரேவியை இப்போ ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸை நம்ம குக்கரில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அந்த மட்டன் வேகிற அளவு தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக நம்ம 1 ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் இதில் விட்டுக்கிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு அடுப்பில் வச்சுருங்க. 5 விசில் வந்தக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வைங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இப்போது சர்விங் டைம். இப்போ ஒரு அழகான போலுக்கு உங்களோட மட்டன் குழம்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா சூப்பர் சமையல் பாருங்கள், சூப்பராக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. பாய்.